மிதிச்சே செத்துட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்து நம்ம எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நடனமாடியே செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா காமெடிக்காக ஃபன்னுக்காக சொன்னாலும் அதுல கூட நமக்கு ஒரு அர்த்தம் கெட்டத்தனமா தெரியும். ஆனா உண்மையிலேயே நடனமாடியே இறந்த ஒரு நிகழ்வு வரலாறுல நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சுமார் 644 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மனியில இருக்கிற ஏச்சியன் அப்படிங்கிற ஊர்ல விசித்திரமான முறையில 400 மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. இவங்க விஷ காய்ச்சல் பரவிலாம் இறக்கல, எல்லாரும் நடனம் ஆடிக்கிட்டே இறந்திருக்காங்க. இந்த நிகழ்வை டான்சிங் பிளேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றுல இந்த நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்கள் உலாவிக்கிட்டு வருது. நம்மளாம் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்துச்சு அப்படின்னா நடனம் ஆடுவோம். ஆனா இந்த நடனமே அதிகரித்து உயிரிழப்பு ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இத வரலாற்று ஆய்வாளர்கள் மறக்கடிக்கப்பட்ட பிளேக் நோய் அப்படின்னு சொல்றாங்க. அதோட எதற்காக மக்கள் அப்படி நடனம் ஆடினாங்க? தங்களால கட்டுப்படுத்த முடியாம நடனம் ஆடி மரணிக்கிற அளவுக்கு அங்க என்ன நகழ்ந்தது? நடனம் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆடுறது கிடையாது. இவங்க மாத கணக்குல நடனம் ஆடி இருக்காங்க. தங்களை அறியாம மயங்கி விழுந்தாதான் உண்டு, இல்லனா தொடர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களை கடுமையா சித்திரவதை செய்திருக்காங்களாம். மக்களை அடித்து நிர்வாணமாக்கி தெருக்கல்ல நடக்க விட்டுருக்காங்க. தெருக்கல்ல உறவு வச்சுக்கவும் கட்டாயப்படுத்திருக்காங்க. கடுமையான அசைவுகளோட நடனமாடி கீழே விழுவதனால அவங்களோட விலா எலும்பெல்லாம் ஒடிஞ்சிருக்கான். 7-17 வரைக்கும் இந்த விஷயம் தொடர்ந்திருக்கு. ஆனா இந்த காலத்துல நடைபெற்ற மரணங்கள்லயே ரொம்ப அதிகபட்ச மக்கள் மரணித்ததுதான் இந்த டான்சிங் பிளேக் அப்படின்னு சொல்லப்பட்டு விமர்சிக்கப்பட்ட தருணம். ஜூன் 24 தேதி 1374 ரோமன் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது ஏச்சன் அப்படிங்கிற ஊர்ல இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதன் பிறகு இங்கிருந்து மெல்ல ஜெர்மனி மற்றும் இத்தாலிக்கு பரவி சுமார் 10,000 மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து சொல்லும் போது முதல்ல ஒரே ஒரு பெண் எழுந்து நடனம் ஆடினாங்க. மெல்ல அது எல்லாருக்கும் பரவி ஒவ்வொருவரா எழுந்து நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஜூலை 1518. அந்த ஊர்ல விளைந்த கோதுமையில இந்த வைரஸ் தொற்று இருந்திருக்கு. அதை சாப்பிட்ட மக்களுக்கு இது பரவிச்சு அப்படின்னும், கடல் வழியா வந்து போனவங்க மூலமா பரவியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரௌட்ரோபியா அப்படிங்கிற பெண்மணி திடீர்னு கை கால்களை வெட்டி ஆக்ரோஷமா நடனம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய சத்தமோ இசையோ குரலோ எதுவுமே கேட்கல. இயல்பா வழக்கம் போலதான் எல்லாமே நடந்திருக்கு. திடீர்னு ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்களை கட்டுப்படுத்த நினைச்சவங்க கலைத்து போய் அப்படியே விட்டுட்டாங்க. பிறகு பார்த்தா அங்கிருந்த 4-5 மெல்ல கை கால்களை அசைத்து நடனம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாரத்தோட முடிவுல சுமார் 30 வரைக்கும் நடனம் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க, இரவு பகல் அப்படின்னு பாக்காம. பிரான்ஸ் நாட்டோட ஸ்ட்ராக்போக் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகரத்துல வாழ்ந்த 400 மக்கள் வரைக்கும் நடனம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து நடனம் ஆட நிலையில ஒவ்வொருத்தவரா இறந்தும் போயிருக்காங்க. மூச்சு திணறல், மாரடைப்பு, வலிப்பு இது எல்லாமே அவங்களோட மரணத்துக்கு காரணமா அமைந்திருக்கு. ஜூலை மாதம் தொடங்கிய இந்த நடனம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தொடங்கியிருக்கு. 1374 1518 வரைக்கும் இந்த டான்சிங் பிளேக் தாக்கம் இருந்திருக்கு. ஏராளமான மக்களும் இறந்திருக்காங்க. இது கண்டுபிடிக்கப்படாத ஒரு நோய் அப்படின்னும், இது அதனாலதான் பரவுச்சு அப்படின்னும் சொல்றாங்க. அதாவது மக்கள் தங்களால கட்டுப்படுத்த முடியாம விசித்திரமா நடனமாடி தொடர்ந்து நடனமாடி அவங்க மரணித்திருக்காங்க. இதே மாதிரி 1962 டான்சியானாவில கசாசா அப்படிங்கிற கிராமத்துல திடீர்னு இப்படி சிரிக்கிற வியாதி வந்திருக்கு. சிரிப்பது வியாதியா? வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் தானே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். தொடர்ந்து பேய் மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு அதுவே ஒரு வியாதியாகவும் இருக்கும். ஜனவரி 30, 1962 கசாசாவில பள்ளி மாணவி ஒருவருக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு. அடுத்தடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மற்ற சிறுமிகளும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 12-18 159 மாணவர்கள்ல 95 மாணவர்கள் இப்படி சிரிப்பு நோயால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இவங்க அதிகபட்சமா 15 வரைக்கும் சிரிச்சிருக்காங்க. இந்த மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு போனவங்களுக்கும் இந்த வியாதி வந்திருக்கு. அதீத மன அழுத்தத்தால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்களும் சொல்லியிருந்தாங்க. வரலாற்றுல நம்ம எத்தனையோ விதமான மரணங்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி விசித்திரமான மரணங்கள் அந்த காலத்துல நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு அது வியப்பதான் ஏற்படுத்துது. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? யா, உன்ன பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட க்வெஸ்சன் மார்க் வைக்கிறியா?